VIP hair color shampoo. Hair the natural color. Pakka. Combination innamo pongalukku vadagadi vechi mari illa see sennil edhu kaanjipura kathipara namba shivakethike endranga enikku padatha na paakkalendra evlo alaga samaalikira pathiya namba corona endra pen namba corona kediyadhu bayangaramana marketing strategy oda sorry editor enakku mundha thevalo nariya ola editor manichirunga adella irundha na enda inga vandu ipdi ukandirukka poren ABP in Tamil vanakkam indha crazy trends kunga ellariyum varuga varugendru varaverukiren இன்னைக்கு அந்த வகையில் ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ அண்ட் டிவிஎஸ் பிஎம்டபிள்யூ டிவிஎஸ் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான பிராண்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போகிறாங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொலாபரேஷன் கேட்டிங்கன்னா பேட்டரியில் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள், அதாவது பேட்டரியில் ஓடக்கூடிய பைக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டூ வீலர்ஸஸ் எல்லாமே இவங்க வந்து தயாரிக்க போகிறாங்களா, அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் கொண்டு கூடியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளில வந்திருக்கே. வர வைக்கலாம், எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ட்ரெண்டிங்காக இருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது, பெண்களுக்கு வந்து இப்போ இந்த வயசு வரைக்கும் நீங்கள் கல்யாணமே பண்ணக்கூடாதுமா அப்படின்ட்டு வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து 18 வயசு வந்தால் தான் மேஜர் நீங்கள் 18 வயசுக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த சட்டத்தை 18 to 21 உயர்த்திருக்காங்க. 2020 ஜூன் மாதம் மத்திய அரசு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குழு அமைச்சு பெண்களுக்கான திருமண வயது எதுன்ட்டு ஆய்வு செய்வதற்காக அமைச்சு வச்சாங்க. அதன்படி இப்போது 21 வயசு பெண்களோட திருமண வயதா உயர்த்திருக்காங்க. அடுத்து ட்ரெண்டிங்கா இருக்க நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை கத்திப்பாரல நகர்ப்புற சதுக்கத்தை திறந்து வைத்தார் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த இடம் வந்து 1.45 லட்சம் சதுரடி பரப்பளவில் இருக்குது. இதில் வந்து பூங்கா, கடைகள், உணவகங்கள்ட்டு நிறைய வசதிகளோட பயங்கரமாக இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ, அதாவது அந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு பார்க்கணும்னு இருந்தால் நம்ம சேனல்லே அந்த இடத்த வந்து சுற்றி காட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அடுத்து சினிமா பக்கம் என்ன ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்கும் நம்ம ரைட்டர் படத்தோட ட்ரெய்லர். ரைட்டர் மூவி வந்து பா ரஞ்சித் தயாரிப்பில் வருது. இதில் சமுத்திரக்கனி அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த ட்ரெய்லர் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டர் இருப்பாங்களே அவங்கள சுற்றி இருக்க ஒரு சம்பவம் வச்சு தான் இந்த படம் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கவே ரொம்ப அம்சமாக நல்லா இருந்தது. படமும் அப்படியே நல்ல விறுவிறுப்பாக இருக்கும் என்றே நம்புவோம். அடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயன் திரைப்படம் டான் தான். அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளில விட்டுருக்காங்க ஜலபுல ஜங்குன்ட்டு. அமுக்கப்பா அமுக்கப்பா பாட்டு ஏதோ டியூன்லாம் போட்டிருக்காங்க. நான் எனக்கு சொல்ல தெரியலையே தவிர அந்த பாடல் மிகவும் நன்றாக உள்ளது. டெலிவரினா டெலிவரி இப்போ அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்ட்டு நான் பாராட்டுக்காக சொல்லுவோம். ஒருத்தங்க லிட்ரலாகவே அவுட் ஆஃப் தி வேர்ல்டு போய் டெலிவரி பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபர் ஈட்ஸ் தான். இந்த யூபர் ஈட்ஸ் வந்து ஒரு டெலிவரி ஆப், ஃபுட் டெலிவரி ஆப். நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் அவங்க வீட்டு தேடி வந்து கொடுப்பாங்கன்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணால் நாங்கள் ஸ்பேஸே வந்து கொடுப்போம் அவ்வளோ அளவுக்கு நாங்கள் பண்ணுவோன்ட்டு பயங்கரமான மார்க்கெட்டிங் ஐடியாவோட ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. சீரியஸாகவே அவங்க விண்வெளிக்கு போய் அங்கே விண்வெளியில் வந்து ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே விண்வெளிக்கு போய் ஃபுட் டெலிவரி பண்ணுறது இதான் முதல் தெரிவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. 2001 வந்து பீஸா ஹட் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெலிவரி ஆப்பாக, ரெஸ்டாரண்ட்டாக இல்லாமல் ஒரு டெலிவரி ஆப்பில் நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணால் வந்து பண்ணுவோன்ற மைண்ட் செட்டில் பண்ணது ஃபஸ்ட்டு நம்ம யூபர் ஈட்ஸ் தான். விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையோ, டைமுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் அதான். அடுத்த ட்ரெயினில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஓம்ன்ற திரைப்படம் தான். இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்லாம் பண்ணிச்சு, டிக்கெட்லாம் பயங்கரமாக விற்று இப்போ ரிலீஸே ஆனதுக்கப்புறம் கோலங்காலமாக இருக்குது. வந்து படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஸ்பாயிலர் தர விரும்பல, எனவே நீங்களே போயிட்டு படத்தை பார்த்துட்டு நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுமையாக சொல்லுங்கள். அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா நியூஸ் தான். நடிகர் விக்ரம் அவர்களுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்கு, இருந்தாலும் மைல்டாக தான் இருக்குது. அதனால் ஹோம்லேயே வந்து குவாரண்டைன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ அவர் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்காரு. அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கும் கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் தயவு செய்து மாஸ்க்லாம் போட்டு ஹேண்ட் சானிடைஸ்லாம் பண்ணி சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் சீரியஸாக நம்ம என்ன தான் ஃபன் பண்ணாலுமே கூட இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நடந்துட்டா மிகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தோடு இன்னைக்கு நான் நம்ம முடிக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தா எல்லா ட்ரெண்டிங்கான நியூஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறுபடியும் உங்களுக்கு எல்லாரும் ட்ரெண்டிங்கான நியூஸையும் நான் தேடி வாரி எடுத்து போட்டு காட்டுறேன். அண்டில் தென் பாய். VIP ஹேர் கலர் ஷாம்பூ. ஹேர் த நேச்சுரல் கலர் பக்கா.